ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இந்த எபிசோடில் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தாய் படமாக ரிலீஸ் ஆன கோஸ்ட் லேப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம ரிவ்யூவோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான இந்த படத்தோட கதை என்ன நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து பேய் இருக்குது அப்படின்றத ரொம்பவே அதிகமாக நம்பக்கூடிய ஒரு ஆள், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேயே கிடையாது, இன்னும் வந்து இதை நம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற இன்னொரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீனில் இருக்கும்போது அங்கே ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயல்கிறாங்க. பட் அது வந்து ஃபோட்டோவில் வந்து கேப்சர் ஆகலை. ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் திங்க் பண்ணுறாங்க, என்னென்னா நம்ம ஏன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடாது, பேய் நிஜமாலே இந்த யூனிவர்ஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கண்ணால் பார்த்தோம் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தீசிஸாக ரெடி பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா நம்மளும் ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரி நம்ம வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேய் இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த விஷயம் அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்து அப்படின்றதான் இந்த கோஸ்ட் லேப் படத்தோட மொத்த கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் ரிவ்யூ கூட நாம் போகலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் ரிவ்யூக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை நம்ம எடுத்துக்கலாம். கதை அப்படின்னு சொல்ல போகணுன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா புது கதை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் கண்டுபிடிக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியானாலே ஹாலிவுட் படங்களும் சரி இல்லை மற்ற உலகத்தரம் வாய்ந்த வேறு லாங்குவேஜ் படமும் சரி வந்து இதே மாதிரியான கதை அம்சங்கள் கொண்ட படமாக தான் இருக்குது. ஸோ இதே தான் வந்து பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இவங்க இந்த கதையை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு வந்தோன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்கேஜபிளாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவுமே போதும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போய் இந்த பேய் இருக்குது இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்ல வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட்டை கொடுத்துச்சு. பட் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு ஒரு சம்பவம் நடக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதையில் வந்து பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் காட்டப்படுது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸும் சரி அதை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஏதோ சொல்கிறாங்க அது நடக்குது, பட் அது நம்மளை அவ்வளோவும் ரிலேட் பண்ண முடியலை. இது என்னத்தான் கோஸ்ட் படம்னாலும் நம்மளை ரிலேட் பண்ணிக்க முடியாது, பட் இருந்தாலும் இவங்க சொல்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ரிலேட்டபுளாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணதான் செஞ்சுது. ஸோ மேபி செகண்ட் ஆஃப் வந்து இவங்க வேறு மாதிரி யோசிச்சு எடுத்துருந்தால் கதை ரொம்பவே நல்ல கதையாக வந்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இந்த படத்தோட கேஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே வந்தோன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மொத்தமாகவே வந்து மூணு கேரக்டர் தான் வரும். நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அதில் ஒரு ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், இங்கே மூணு பேர் தான் வந்து படத்தில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இங்கே மூணு பேருமே ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக வர அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகன்றதில் சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக சொல்கிறது இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவேன். ரீசன் என்னென்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு அந்த சவுண்டாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேப்சர் பண்ணி அதுக்கான டீட்டெயிலிங் மாதிரியான சவுண்டு கொடுத்துருக்குறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குன்றதில் சந்தேகமே இல்லை. இதை தாண்டி சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவும் ரொம்பவே அழகாகவும் வந்திருக்கு அப்படின்றதில் சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ள நம்ம போகலாம். இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ள வந்தோன்னா கதை அப்படின்னு சொல்ல போனால் பெருசாக புது கதைலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திரைக்கதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா போகுது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. பட் செகண்ட் ஆஃபில் இன்னும் கொஞ்சம் இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கதையை வேறமாக எடுத்துருந்தால் ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டோரியாக வந்திருக்கும் அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கோஸ்ட் படங்கள் அப்படிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல வாட்சாக இருக்குன்றதில் சந்தேகம் கிடையாது. கூஸ் அந்த ஜம்ஸ்கேர் மூமெண்ட்லாம் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இந்த படத்தில் ஜம்ஸ்கேர் மூமெண்ட்லாம் கிடையாது, நீங்கள் குழந்தைங்களோடவே இந்த படத்தை பார்க்கலாம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சீன்ஸ் வருது. ஸோ ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட பார்க்க இல்லாத காட்சியாக இருக்கும். அந்த சீனை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. இப்போது இந்த படத்தோட ரேட்டிங் செக்மெண்ட் கூட நம்ம போகலாம். இந்த
இந்த படத்துக்கு நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 10/5 மதிப்பெண் கொடுக்குறோம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் ஆடியோ வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.